ஹாய் மீஸ் இன்றைக்கி ஜனவரி பதினொன்று செல்லமா சீரியல் ஏன்னாச்சும் சொல்லி பக்கலாம் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாசுதேவன் கிட்டே வந்து மேகா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஜோதியை விட்டு தள்ளியேறுங்க இந்த மாதிரி ஆர்த்திக்கும் எங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நானே உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் உங்களை மொரேடியாக முட்டுட்டு வாங்கன்னெலாம் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மேகா பேசிட்டு போயிடுறாங்க இங்கே ஆகுது அப்படின்னா ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நைட்டு வந்து நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு ஜானகி பாட்டுக்கு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இதை செல்லமாக பார்த்துட்டு ஓடி வந்து தடுக்கிறாங்க நீங்கள் எங்கே பற்றா போகிறீங்க அப்படின்னு நான் எதுக்கு இருக்கணும் எல்லாரையும் என்னை தடுக்காதீங்கன்னொன்னே இந்த மாதிரி ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சித்து இருக்கு சித்து சார் இருக்கிறாரு இந்த மாதிரி ரெண்டு பசங்களை விட்டுட்டு இப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுக்கக்கூடாது அவரே தப்பு செஞ்ச அவரே நல்லா இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அத்தை இந்த மாதிரி கவலைப்படுறீங்கன்னு சொல்லி செல்லமாக சொல்லி விட்றாங்க இங்க வீட்டுல காலையில வாசுதேவன் வந்தோடனே ஜானகி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க ஆர்த்தி வரை வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கல்யாணம் பண்ணுவாங்களா ஒழுக்க இல்லாதவங்களுக்கு பிறந்த பொண்ணும் அப்படி தானே இருப்பான்னு என்னை நினைப்பாங்கல்ல ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஏன் இப்படி எங்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே செல்லம்மா கோயிலில் இருக்கும்போது வாசுதேவன் வர வந்து செல்லம்மா வந்து மிரட்டிட்டு போகிறார் உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன் உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துனதுக்கு தானே நீ என்னை இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு இங்கே வீட்டில் வந்து வாசுதேவன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஜானகி இது பண்ணுறாங்க அப்புறமா செல்லம்மா நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் சித்து வர வந்துடுறாரு சித்து வர வந்து வாசுதேவனை திட்டி வெளியில் போக சொல்கிறாரு இப்போ செல்லமா வந்து நம்மளே சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதோடு என்னோடய எபிசரன் பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட ப்ரொமோ சீன் தான் மேகா வாசுதேவன் மே இவங்க மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்றத செல்லமா பார்த்துடுறாங்க அவங்க போன பிறகு மேகா கிட்ட வந்து சொல் செல்லமா வந்து நிற்கிறாங்க அதோடு என்னோட அந்த எபிசோட் என் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ